வணக்கம், நான் உங்கள் பாலா, பாலா சர்வீஸ் பாயிண்ட்டு. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃபிசட்எஸ் எஃபிசட்எஸ் வெர்ஷன் ஒன்று. இதோட கார்பெட்டர் தான் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா வண்டி அடைச்சி அடைச்சி ஓடுது, சுத்தமாக மைலேஜ் இல்லை. மைலேஜ் 20 தான் கொடுக்குது. மிஸ் ஃபைரிங் மாதிரி அப்பப்போ டப் டப்னு வெடிக்குது. சுத்தமாக மைலேஜ் இல்லை. வண்டி அடைச்சி அடைச்சி ஓடுது. 20-15 தான் கொடுக்குது வண்டி. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ என்ன ப்ராப்ளம்னு பார்க்கும்போது இந்த சோக்கு தான் ப்ராப்ளம். இந்த யமகா எஃபிசெட்டு, யமகா எஸ்இஜெட்டு, எஸ்இஜெட் 6, இந்த கார்பெட்டர் மாடல், இந்த வெர்ஷன் 1 மாடல் பூராமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்துடும். அடைச்சி அடைச்சி ஓடும். சோக்கில் போட்ட மாதிரி வண்டி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக தெரியாது. ஆனால் சோக்கு தான் இதில் ப்ராப்ளம் வரும் பெரும்பாலும். ஏற்கனவே இதில் கார்பெட்டர்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க, க்ளீன் பண்ணி போட்டது தான். ஆனால் மைலேஜ் சுத்தமாக இல்லை. கஸ்டமருக்கு நம்மளேன்றது தான், 20 தான் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தோம்னா முதல்ல கம்ப்ளைண்ட் வந்து சோக்கு தான். இந்த சோக் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியும் இது கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிளோட லென்த்து பத்தலை. இந்த கேபிள் வந்து கண்டமாயிருச்சு. ஸோ லென்த்து பத்தாமல் சோக் ஆன்லேயே இருக்கும். ஆன்லேயே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக்சர் எக்ஸ்ட்ரா மிக்சிங்கில் உள்ள பெட்ரோல் போகும். அதாவது ரிச் மிக்சிங்கில் உள்ள பெட்ரோல் போகும். ஸோ அப்போ வந்து மைலேஜ் இருக்காது. ரெண்டாவது ரிச் மிக்சிங் ஆகும்போது ஸ்பார்க் பிளக் போயிடும். ரெண்டாவது ஸோ ரிச் மிக்சிங் ஆகும்போது உங்களுக்கு மைலேஜ் இருக்காது. வண்டியும் புத புத புதன்னு போகும். ஒரு பாயிண்ட் புல்லிங் இருக்காது வண்டியில். ரெண்டாவது ஸ்பார்க் பிளக் போயிட்டே இருக்கும். அதுதான் ப்ராப்ளம். இதுக்கு கார்பெட்டரை க்ளீன் பண்ணிட்டு இந்த சோக் கேபிள் மாற்றினா சரியாயிரும். ஆனால் சோக் கேபிள் மாற்றினாலும் திருப்பி இந்த கம்ப்ளைண்ட்டு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 கிலோமீட்டர் இல்லை 8,000 கிலோமீட்டர் 6,000 கிலோமீட்டர்லேயும் அந்த ப்ராப்ளம் திரும்ப வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சோக்கை வந்து நம்ம வந்து அதாவது கேபிள் மூலியம் யூஸ் பண்ணுறது. கேபிள் இல்லாமல் நம்ம கையிலேயே கீழே கூட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் சோக்கு போட்டுக்கலாம், தேவையில்லாத ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாட்டப்புறம் இது வந்து நம்ம பல்சர்களோட சோக்கு, பல்சரோட கார்பெட்டர். இது பழைய கார்பெட்டரு. இதோட சோக்கு தான் இதுக்கு போட போகிறேன். இது பல்சர் கார்பெட்டரு. பல்சர் கார்பெட்டரில் வந்து இந்த மாதிரி சோக்கு வந்து நம்ம கையில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பல்சரில் ஒரு மாடலில் கையில் எடுக்கிற மாதிரி வரும், இன்னொரு மாடலில் மேலே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த கார்பெட்டரோட சோக்கு இது தனியாகவே கிடைக்குது. சோக் மட்டுமே நீங்கள் வாங்கினா வாங்கி போட்டுக்கலாம். இந்த சோக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கேபிள் போகிற ப்ராப்ளமே இருக்காது. வண்டி அடைச்சி போகிறது, மைலேஜ் இல்லை, நம்ம கவனிக்காமல் ஓட்டினோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஸ்பார்க் பிளக் போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வரும். அதுக்கு பதிலாக அந்த கேபிளுக்கு பதிலாக இந்த சோக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் அதை அப்படியே அதை கழட்டி விட்டுட்டு இதை மாட்டிட வேண்டியதான். இது மரகிற எல்லாமே கரெக்டாக ஏறும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. மரம் சரியில்லாமையோ எந்த பிரச்சனையும் இருக்காது. சோக்கும் இழுத்தீங்கன்னா கரெக்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இழுத்தீங்கன்னா லாக் ஆகிக்கிறோம். திருப்பி உள்ள தள்ளி விட்டா போகும். பல்சரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதனால் இடிக்கவோ தட்டவோ எதுவுமே செய்யாது. நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். ஸ்லைடு கிளைடு எதுவுமே தட்டாது உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு இந்த கேபிள் அடிக்கடி மாத்திர வேலை இருக்காது. சோக்கும் நம்ம தேவைப்பட்ட தான் யூஸ் பண்ண போகிறோம். சோக்குனால நம்மளுக்கு பெட்ரோல் ட்ராப் ஆகிறதோ, மைலேஜ்லாம் போகிறதோ, மிஸ் ஃபயர் ஆகிறதோ எந்த ப்ராப்ளமே வராது. ஏன்னா நீங்கள் சோக்கை எழுக்க போகிறீங்க, உள்ள தள்ளி விட லாக் ஆகிக்கிறோம். ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு கார்பெட்டரை பிரிச்சிடுறேன். இது ரே கார்பெட்டர் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். ஸோ ரேவும் இதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே மாடல் கார்பெட்டர் தான். ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாமே ஒன்று தான். இல்லை பார்த்தீங்கன்னா டயஃப்ராம் லப்பர்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்லேடு தான் கொஞ்சம் தேஞ்சிருக்கு. நான் அந்தளவுக்கு தடம் விழுகலை, இருந்தாலும் கொஞ்சம் தேஞ்சு தான் இருக்குது. சரி, நம்ம மாட்டிட்டு போட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அதை மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் சுத்தமாக கலட்டவே வரல. இங்கே வருங்க, போரிங்கெல்லாம் பிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒரு ஓரிங் வரும்.
ஓரிங்கே காணோம். பிஞ்சு தான் இந்த ஓரிங் ஃபுல்லாகவே டைட்டாக இருந்திருக்கு இந்த ஏர் ஸ்க்ரூ. மற்றபடி மறையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த ஓரிங்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டு தான் நீங்கள் மாட்டணும். நீங்கள் இந்த ஓரிங்லாம் போடாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஏன்னா ஏர் எக்ஸஸாக உள்ள போகும். கரெக்டான அளவு ஏர் உள்ள போகாமல் எக்ஸஸாக ஏர் உள்ள போச்சுன்னா உங்கள் மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். ஸோ அதனால் இது இவ்வளோ ஸ்ப்ரிங் வரும், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஓரிங் வாசர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ஓரிங் மட்டும்தான் இல்லை, அது மட்டும் போட்டால் நம்ம போதும். ஸோ அதை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ கார் பட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஏர் ஸ்க்ரூ புதுசு வாங்கிட்டேன். இந்த ரப்பர் தான் அதில் இல்லாமல் இருந்தது அந்த ஏர் ஸ்க்ரூவில். ஸோ ஏர் ஸ்க்ரூவே புதுசு கிடச்சது எஃபிசெட்டுக்கு. ஸோ நான் ஏர் ஸ்க்ரூ புதுசு வாங்கிட்டேன், இப்போ மாட்டிடுறேன். இது புது ஸ்ப்ரிங்கு, இது பழைய ஸ்ப்ரிங்கு. பழைய ஸ்ப்ரிங்கினால கேப் இருக்கும், டைட் வச்சாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ரெண்டாவது ஒரிஜினல் ஸ்ப்ரிங்கு வேறு. நம்ம என்ன தான் இப்போ வாங்கினாலும் ஒரிஜினல் ஸ்ப்ரிங் வராது. ஸோ நம்ம ஒரிஜினல் ஸ்ப்ரிங் இதே போட்டுக்குவோம். இந்த ஓரிங்கும் புதுசு வந்துருச்சு, இதையும் வாங்கிட்டேன் நான். அவ்வளோதான், மாட்டிடுறேன். லேசாக அந்த ரப்பரில் பெட்ரோல் ஆயில் தான் அவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா புதுசுனால கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். கிளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாட்டிட்டேன் நான். சோக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோக்கை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவ்வளோதான், இந்த கேபிளை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது தேவையில்லை நம்ம. இல்லை மேலே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த வேலை முடிஞ்சிடும். இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான் நம்ம. ரெண்டாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் வண்டியை. அவ்வளோதான், ஸ்லோ ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஏர் ஸ்க்ரூ வந்து 1.5 மரம் தான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குது. இப்போ சோக் ஒர்க் பண்ணுதான்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சோக் எழுத்துனா ஸ்லோ ஸ்பீடு ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். ஏன்னா எக்ஸஸாக உள்ள பெட்ரோலும் ஏறும் போகிறனால உங்களுக்கு ஸ்லோ ஸ்பீடு கூட தான் செய்யும். ஸோ இப்போ சோக் கரெக்டாக ஒர்க் பண்ணது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன், வண்டி நல்லாயிருக்கு, ஸ்லோவும் கரெக்டாக ஓடுது. ஓகே, நம்மளை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.